மாசு அற்ற கொள்கை பற்றி விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அவன்கிட்ட கேளு, ஆசானை கேளு. உரிய தியானம் செய்ய நினைக்கிறேன், என்னோ பாவி எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாம இருக்கு, உரிய தியானிக்க நீயே அருள் செய்யணும் கேட்கணும். இப்படி எல்லாம் கேட்டு கேட்டுதான் பெறவன். ஆகவே மாசற்ற தேகம் பெற வேண்டும், மாசற்ற எண்ணம், மாசற்ற கொள்கையை மனத்தில் அடைந்தாக்கால் ஈசனை காட்டு உடம்புனார் அவையார். மாசற்ற கொள்கை அது என்னென்ன? குற்றமற்ற கொள்கைன்னா அந்த சிந்தையில் வந்து தீமையே இருக்காது. சிந்தை தீமையா? தீமையே நல்ல தூய் மாசற்ற கொள்கை, குற்றமற்ற கொள்கை. குற்றமற்றதுன்னா அதுதான் குற்றமற்ற ஞானிகள். குற்றமற்ற ஞானிகள் யாருன்னா காமதேகமற்றவன், காமதேகமற்றவன் குற்றமற்றவன். குற்றமற்றதான் மாசற்ற கொள்கை மனத்தில் அடைந்தாக்கள் ஈசனை காட்டும் உடம்புனா. இந்த உடம்பு ஈசனை வெளிப்படுத்தி காட்டுதான். யாருக்கு? நம்மளுக்கு என்ன காட்டுது? இப்போ புத்துநோயும் பல நோய்களையும் காட்டிக்கிட்டே இருக்கு. இந்த உடம்புக்குள்ளே ஈசனை வெளிப்படுத்தி காட்டும் அவையார் சொல்லிட்டார். அப்போ நல்ல கொள்கை கடைப்பிடிக்கிறோம். இப்போ சொல்லப்பட்டதில் நல்ல கொள்கை தான். இப்போ ஞானிகளை பூஜை செய்யதான் குற்றமற்ற கொள்கை. எது குற்றம் எது குற்றமில்லை தெரிவதற்கே புண்ணியம் சேர்க்க வேண்டும். தெரிந்து கொண்டோம். பேச நியாயம் இல்லை, நிதி இல்லாமல் பொருள் சேர்க்கிறேன், அடியாமல் கோபமாக பேசிகிட்டு இருக்கிறேன், இப்போ கொடுமையான கோபத்துக்கு ஆட்பட்டுருக்கேன் உணர்றான். தடுக்க வேணும்லவா? அதுக்கும் ஆட்சி வேணும். இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளும் பூஜை செய்து தின தினமும் நாங்கள்லாம் செய்திருக்கிறோம். இன்னும் பாடுபட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் கிடைத்திருக்கிற மாவட்ட பெரிய எடுத்துருக்கு. மனித தேவைக்கூடத்துக்குள்ள அற்புதமான சக்தி புதஞ்சி கிடக்குது. பாப்பா பாப்பா சொல்லணுமா? அதே கோடிக்கணக்கான சதகோடி சூரியன், சதகோடி சூரியன் உள்ளே ஜோதி இருக்குது. அந்த ஜோதியை மறைச்சிக்கிட்டு காமதேகம் இருக்குது. அந்த காமதேகத்தை என்ன செய்து அந்த ஜோதியை மறைப்பது மட்டும்தான், அறிவும் மறைக்குது. அறியாமை உண்டு பண்ணுது. அறியாமை உண்டு பண்ணுது இந்த காமதேகம் தான். அது திருவள்ளுவர் துணை கொண்டு நீக்கிறான். அறிவு தெளிவடையுது. தெளிவடைந்தால் உள்ளே தண்ணி பட்டி அறிகிறான். உள்ளே கனல் தோன்றுது. கனல் தோன்றே ஜோதி தோன்றுது. ஜோதி தோன்றது என்னாகும்? தேகமானது கரைஞ்சி போகுது. தேகம் கரைஞ்சி எடையற்ற தன்மை வருது. எடையற்ற தன்மை வந்தால் அவன் மிண்டு பறக்க மாட்டான். இல்லைன்னு சொன்னால் நிச்சயம் அது ஞானிகள் நிச்சயம் அதிலிருந்து விடுபட முடியாது. ஆகவே நாம் எல்லாம் தியானம் செய்வதற்கு விடாமல் தியானம் செய்தும் அதன் மூலமாக செல்வத்தை பெற்றும் நோயில் வாழ்வு பெற்றும் சாந்தம் பெற வேண்டும். இனம் புரியாத கவலையிலிருந்து விடுபட்டும் இனம் புரியாத பிரச்சனைகள் கொடுமைகள் இதெல்லாம் நீங்கி எல்லா நலமும் நல்லா வளமும் வளமும் பெற வேண்டுமென்றால் பெற்று இந்த சங்கத்தை காட்டுகின்ற பாதை தூய்மையான பாதை. ஏன்னா மாசற்ற கொள்கை அடைந்திருக்கோம். அது என்ன மாசற்ற கொள்கை? திருவடியை தவிர வேறு கதியே இல்லை என்ற அறிவு தான் மாசற்ற கொள்கை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.